அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2024 இந்த ஸ்கீமுக்கெலாம் எவ்வளோ சதவீதம் வட்டி போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலான சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% வட்டி போடுறாங்க, 5 வருஷத்துக்கான ஆர்டிக்கு 6.7%, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு 8.2% வட்டி, மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு 7.4% வட்டி போடுறாங்க, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் அக்கௌண்ட்டுக்கு 7.7% வட்டி போடுறாங்க. இதுவே வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா 7.1%, கிசான் விகாஸ் பத்ராக்கு 7.5% வட்டி போடுறாங்க, மகிளா சமன் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு 7.5% வட்டி, சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டுக்கு 8.2% வட்டி. இதுவே டைம் டெபாசிட்டாக இருந்தது அப்படின்னா 1 வருஷத்துக்கு 6.9% வட்டி, 2 வருஷத்துக்கு 7% வட்டி, 3 வருஷத்துக்கு 7.1% வட்டி, அதுவே 5 வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா 7.5% வட்டி. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அண்ட் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சேவிங் ஸ்கீமில் பணம் போடுறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான சேவிங் ஸ்கீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.